புதுக்கோட்டை ராணி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் மாற்றுத்திறன் கொண்ட 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கு மருத்துவ மதிப்பீட்டு முகாமை மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அப்பொழுது பேசிய அவர், தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தி வருவதாக கூறினார். பார்வை குறைபாடு, மன வளர்ச்சி குன்றியோர் உள்ளிட்ட பல்வேறு மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு இந்த முகாமில் மருத்துவ மதிப்பீடு நடைபெறுவதாக தெரிவித்த அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். வேலூரில் அதிகாலையில் மின்சக்தியில் இயங்கும் இருசக்கர வாகனம் வெடித்து தீப்பற்றியது. இதில் தந்தை மற்றும் மகள் உயிரிழந்தனர். இரு தினங்களுக்கு முன் புதிதாக வாங்கிய இருசக்கர வாகனத்திற்கு சார்ஜ் செய்ய முயன்ற போது அதன் மின்கலம் வெடித்து சிதறியது. இதில் அருகில் இருந்த வாகனங்களும் தீப்பற்றியது. இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த துரைவர்மா, அவரது மகள் மோகன பிரீத்தி ஆகியோர் தீயில் கருகி உயிரிழந்தனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆண்டுதோறும் மார்ச் கடைசி சனிக்கிழமை இரவு 1 மணி நேரம் பூமி நேரமாக கடைபிடித்து வருகிறார்கள். இரவு 8:30 முதல் 9:30 வரை மின் விளக்குகளை அணைத்துவிட்டு மெழுகுவர்த்தி மற்றும் எண்ணெயில் எரியும் விளக்குகளை பயன்படுத்துவார்கள். 180க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் விளக்குகளை அணைத்து கரியமில வாயு சூழ்வதை தடுத்து வருகின்றனர். இன்று கடைபிடிக்கப்படும் இந்த ஆண்டுக்கான கருத்துரு, எதிர்காலத்தை வடிவமையுங்கள் என்பதாகும். திருவாரூர் மாவட்டத்தில் காய்கறி விலைகள் குறைந்துள்ளதால் குடும்ப தலைவிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழைக்காலத்தில் காய்கறிகளின் விலை உயரும், ஆனால் வெயில் காலத்தில் அவற்றின் விலை குறைந்துவிடும். அதிக வரத்து காரணமாகவும் அழுகும் தன்மை காரணமாகவும் காய்கறிகளின் விலை குறையும். இப்பொழுது பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்த போதும் கடும் வெயில் காரணமாக காய்கறிகளின் விலை மிகவும் குறைந்து விற்கப்படுகிறது. இந்நிலை வெயில் காலம் முழுவதும் தொடரும் என்று காய்கறி விற்பனையாளர்கள் கூறுகின்றனர்.